Hey guys! இன்னைக்கு என்ன வீடியோனா எங்களோட ஈவினிங் ரொட்டீன் வந்துட்டு கேப்சர் பண்ணலான் இருக்கோம். Hi guys! இன்னைக்கு வந்து ரொட்டீன் வந்து மோட்டா மாடி சைக்கிள் ஓட்ட போறேன். ஆக்சுவலா சாட்டர்டே சண்டே ஃபுல்லா வந்து நாங்க மொட்டை மாடி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவினிங்ல சைக்கிள் எடுத்துட்டு போயிருவோம், விளையாடுவோம், ஃபன் பண்ணுவோம். அப்படியே வந்து இன்னைக்கு எங்க மொட்டை மாடி டூரும் பாத்துடலாம். 2-in-1 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கிளம்பியாச்சு. அப்படியே இந்த அரிசி எடுத்துட்டு போயிடலாம். பேர்ட்ஸ் போய்க்கிறதுக்கு அரிசி ரெடி, தண்ணி ரெடி. மேபி இந்த தண்ணி போறப்ப இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, போட்டு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம காக்காக்கு சப்பாத்தி மட்டும் வைக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம். பேபி என்ன சைக்கிளை மறந்துட்டு போறா? துண்டு எடுத்து கீழே போட்டு சைக்கிள் எடு. பேபி என்ன செப்பல லைட் எரியுது, எங்க மிதி ஜம்ப் பண்ண. திரும்ப 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 அந்த பக்கம் திரும்ப. ஆமாடா, லைட் எரியுது. வாங்குறப்ப இதெல்லாம் நோட் பண்ணல. அதுக்காக கதவையா திறந்து வச்சுங்க. இங்க இருந்தே நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நோட்டம் போட்டாங்கன்னா திருட வந்தானா ஏமாந்து போயிடுவான். இப்ப வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அங்கிட்டு எங்க போற? லிப்டுக்குள்ள போ. ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. இப்ப லைட் நல்லா தெரியுதுடா. இங்க பாரு, ரெட், ப்ளூ, கிரீன், மூணு லைட் தெரியுதுடா. பரவாயில்லையா. இந்த லிப்டுக்குள்ள என்ன இருக்கும்? எங்க பள்ளிய காணோம்? என்னத்தையோ வேலையாட சொல்ல போயிருக்கா. சார், நீங்க பாட்டுக்கு போறீங்க சைக்கிள் விட்டுட்டு. அதான் எனக்கு வேலை. இதுதான் ஒரு பெரிய வேலை. என்னாச்சு, டயர்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளயா? ஐயோ, அந்த லவ் பேர்ட்ஸ் பறந்து போயிடுச்சு காக்கா. ரெண்டு இல்லை, ஒன்று தான் இருந்துச்சு. ஒரு வயசான ஜோடி ஒன்று இங்கே தான் உட்காந்துருக்கோம் டெய்லி. நான் சாப்பாடு போட வரப்போ அது பயந்து கூட கூடாது. ஏய், தண்ணி கீழே ஊற்றாத பேபி, தண்ணி ஊற்றாத ஊற்றாத. அழுக்கா இருக்கா ரொம்ப? சரி, வச்சிரு வச்சிரு. அதையும் கூட குடிச்சுக்கிறோம் புறா. முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் யார் கையிலையும் தரமாட்டான். அது அவன் பொறுப்பு தண்ணி ஊற்றுறது டெய்லி போட்ஸுக்கு. இங்கே பாரு அச்சா, பாரு தண்ணி யாருக்கு, தண்ணி யாருக்கு ஊத்துற? ஆ, குருவி, காக்கா, அணில். இதை ஒரு நாள் க்ளீன் பண்ணுடி இந்த மண்ணெல்லாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸு இதில் தான் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு இருந்தோம். இந்த சின்ன பசங்க இல்லைனா அந்த காக்காவே கூட தூக்கி தூக்கி மாடி கீழே போட்டுருது. அதனால் என்ன பண்ணிட்டோம், இப்போ இங்கே ஒரு டெலிஃபோன் பாக்ஸாக என்னன்னு தெரில, அது இங்கே கடந்து அதுவே வந்துட்டு ஒரு ட்ரே மாதிரி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் விளாட்லாம். இன்றைக்கி வந்து அரிசி மட்டும் வைக்கல, கொஞ்சம் ரெட் கலர் அரிசி. அம்மா, அந்த அரிசி பேர் நம்ம ரெட் கலரு. அவங்க அப்படியே தமிழில் சொல்கிறாங்க சகோப் அரிசின்னு. பேர் தெரிலன்னா தெரிலன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, ஏதோ ஒன்று. இது பார்த்தா என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெட்டு கலரில் ஒரு அரிசி இருக்குது, ரெட்டாக ப்ரௌனாக வந்து. காக்காவுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸு சோறு எதுவும் இல்லை, அதனால் அதில் வச்சு சப்பாத்தி. இதை நம்ம வச்சிட்டோம்னா அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே ஒரு காக்கா வந்துருச்செல்லாம், நம்ம கூப்பிட்டா வருதான்னு பார்க்கலாமா? காக்கா, 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 ரியாக்ட் பண்ண தெரியாது. இல்லை இல்லை, போகாது. நீ கூப்பிடுறா, நல்லா சத்தமாக கூப்பிடு. காக்கா ஓடி வா, எத்தனை பேர் கூப்பிட்றோம்ல காக்கா. வரல, நம்ம போனதுக்கப்புறம் வரும். இப்போ நம்ம போய் பையன் கூட விளாடலாம். சும்மா சைக்கிளில் எதுனா ஓடி பிடிச்சி ஆடுவோம் அந்த மாதிரி. ஐயோ, நாய் ஒருத்த திடீர்னு நான் வந்துச்சு. எப்படி வந்துச்சு பாத்தியா? நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு திடீர்னு ஓடி வந்துச்சு, பயந்தே போயிட்டேன். நாய்னா பயமா?
டேய் அந்த நாய் நார்மலா வரலடி அப்புறம் ரெசிடென்ட் இவில வர மாதிரி அவ்வளவு கொடூரமா ஓடி வந்துச்சு இன்னொரு நாயை துரத்திக்கிட்டு அது இங்கிட்ட இல்ல போயிடுச்சு அந்த பக்கம் இதோ இந்த நாய் தான் எங்க துரத்திட்டு வந்த நாயை காணோம் டேய் ஓகே எல்லாம் வந்து ரெடியா நிக்கிறாங்க நம்ம போறதுக்காக தான் வெயிட்டிங் மணி கரெக்டா இப்ப 5 ஆயிருச்சு சோ இங்க தான் நம்ம சாப்பாடு வச்சிருக்கோம் நாம நிக்கிறோங்கறனால பக்கத்துல வர மாட்டீங்க சரி நம்ம இப்போ வந்து லைட்டா இங்க அது என்னது மொட்டை மாடி டூர் பாத்துறலாம் இதுதான் எங்க மொட்டை மாடி இதுதான் எங்க பையன் நல்ல பெரிய மொட்டை மாடி அபார்ட்மெண்ட் அப்படிங்கறனால நீளமா இருக்கும் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுதா இங்க வந்து ஒரு 4 பிளாக் இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க மாடி ஃபுல்லா டிஷ் தான் இருக்கு எல்லா பிராண்டும் வரிசையா இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெடி இது இந்த வந்து இதை பார்த்தா இதெல்லாம் என்ன பிராண்டுன்னே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போய் கிடக்கு கிளி சத்தம் கேட்குதா ஒரு குரூப் மேலே பறந்து போயிட்டுருக்கு 3 கிளி பறந்து போகுது அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி டெரஸ் கார்டன் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி செடி தான் இங்கே வச்சுருப்பாங்க ஏன்னா வந்துட்டு இங்கே குரங்கு தொல்லை அதிகம் பேர்ட்ஸ் நிறைய இருக்கும் அதனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே தக்காளி வெண்டிக்காய் அந்த மாதிரி செடி எல்லாமே இங்கே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது என்னதுமா ரூமு மேலே தண்ணி டேங்காக இது தண்ணி டேங்க் ஸோ அவ்வளோதான் மொட்டை மாடி அப்புறம் இங்கே கீழே வந்துட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயிலுமா அது நாகாத்தம்மன் கோயில் ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை ஏன்னா இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக கோயில் பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் சவர் இருக்குது ஸோ இந்த காம்பவுண்ட் சவர் இருக்கு இல்லையா இந்த பக்கம் ஒரு வழி போகுது அது எங்கே போகுதுன்னு தெரில அந்த பக்கம் ஊருக்குள்ளே போகுது அங்கேருந்து ஏதோ ஒரு வழியில் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறேன் பக்கம்தான் ஆனால் இந்த பக்கம் போகிறதுக்கு நமக்கு அக்சஸ் கிடையாது ஆனால் நல்லாயிருக்கும் மாடி வந்துட்டு வந்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் ஈவினிங்கில் நான் அப்படியே காமிக்கிறேன் ஸோ எங்கள் மொட்டை மாடி பார்த்தீங்களா ஃபுல் பச்சையாக இருக்கும் இந்த சுற்றி சுற்றி இது போக இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் நிறைய பேர்ட்ஸோட சத்தம் கேட்கும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எங்கள் ஊரெலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி மரம்லாம் இருக்கும் ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் பார்த்ததில்ல குயில் குயில் கத்துது பேபி கேட்குதா இங்கே வேற ஏதோ கிளி சத்தம் மாடி எப்படி பேபி இருக்கு நல்லா இருக்கா என்ன பிடிக்கும் உனக்கு மாடியில தண்ணி ஊத்துறதுதான் பிடிக்குமா ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இப்படிதான் எங்களோட ஈவினிங் வீக்கெண்ட்ஸ்ல போகும் மாடியில எங்க மாடியும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லா இன்ச் பை இன்ச் காட்ட முடியல ஆனா ஓரளவுக்கு இதுதான் மாடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டியாச்சு இன்னொரு தடவை பார்த்துருங்க இதுதான் எங்க மொட்டை மாடி மார்னிங் வந்துட்டு இதோட சூப்பராக இருக்கும் நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பேர்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன் அது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் வீடியோவில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு பேடிஎம் பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகே பண்ணுவாங்க பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்